ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டே 200 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனில் நீங்கள் இன்னும் அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் படக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா எல்லோருமே மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் அதோட லிங்க், பேமெண்ட் ப்ரூஃப், வேறு எந்த ஒரு இனிங்ஸ் அப்டேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு அட்வான்ஸாகவே எல்லா விதமான ஏர்னிங்ஸ் அப்டேட்டுமே தெரிஞ்சுக்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ஏர்னிங் அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப் இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனில் நான் ஏர்ன் பண்ணி வித்ட்ராவல் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் தான் பார்க்குறீங்க. 3000 ரூபாய் ஏர்ன் பண்ணி வித்ட்ராவல் கொடுத்தேன். அதில் 2880 ரூபாய் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. 120 ரூபா டேக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனில் இப்போதைக்கு ரொம்ப ட்ரஸ்டடாகவே பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வித்ட்ராவல் பண்ண 1 இல்லைனா 2 ஹவருக்குள்ளேயே நமக்கு பேமெண்ட்டு ரிசீவ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏர்னிங் அப்ளிகேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உள்ள பாக்ஸில் உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சைனப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இவங்களோட மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ சேம் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. லாகின் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஏர்னிங் அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளானை பை பண்ணி தான் மணி ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரல் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். செகண்டு வந்து ட்ரெஸர் கீ என்ட்ரு பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இவங்களோட டெலிகிராம் குரூப்பில் நமக்கு ட்ரெஸர் கீ கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸர் கீயை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் எல்லாமே சேர்த்து வச்சு நீங்கள் ஏதாவது பேக்கேஜ் வந்து பை பண்ணி அது மூலமாக வரக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இன்கம் கொடுப்பாங்க. 577 ரூபாய் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா உடனே 217 ரூபாய் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு 173 ரூபாய் கொடுப்பாங்க. மொத்தம் 15000 வரைக்கும் நமக்கு இன்கம் கிடைக்கும். 2577 ரூபாய் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா உடனே 577 ரூபாய் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 798 ரூபாய் கிடைக்கும். மொத்தம் 77000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த பிளான் எல்லாமே நமக்கு 91 நாள் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக 7 நாள் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் ஆப்பில் மேலே கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நமக்கு 7 நாள் பிளான் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க பிளான் எல்லாத்துலேயுமே நம்ம 7 நாளைக்குள்ளே இன்கம் வந்து எடுக்க முடியும். 2577 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உடனே 577 ரூபாய் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 412 ரூபாய் கொடுப்பாங்க. மொத்தமாக 2886 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். 5155 ரூபாய் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா உடனே 1177 ரூபாய் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். 824 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. மொத்தமாக 5773 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்க பிளான் எல்லாமே பை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்க பிளான் ஏதாவது பை பண்ணணும். நம்ம பை பண்ணக்கூடிய ஒரு ஒரு லெவலுக்கும் ஏற்ற மாதிரி செகண்ட் ஆப்ஷனில் உள்ள பிளான் பை பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனில் என்னோட ஓன் ரிஸ்கில் நான் அமௌண்ட் ஏர்ன் பண்ணி பேக்கேஜ் வந்து பை பண்ணி மணி ஏர்ன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நம்ம பேக்கேஜ் பை பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு ரீசார்ஜ் வந்து பண்ணணும். நம்மளோட ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பேக்கேஜ் வந்து பை பண்ண போகிறீங்களோ அந்த பேக்கேஜுக்கான அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு 2 டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மெத்தடு மூலமாக நீங்கள் அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ஹோம் பேஜில் போயிட்டு என்ன பேக்கேஜ் வந்து பை பண்ண போகிறீங்களோ அந்த பேக்கேஜுக்கு கீழே கொடுத்துருக்க இன்வெஸ்ட் நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து பை பண்ணிக்க முடியும். நீங்கள் பேக்கேஜ் பை பண்ணி முடிச்சதுக்கு
அதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் உங்களுக்கு காட்டுவாங்க. ரெட் கலரில் காட்டுனுச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கக்கூடிய அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிவிட்டு உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கேஜை பை பண்ணிட்டோம்னா பை பண்ண பேக்கேஜோட டீட்டெயில் எல்லாமே கீழே கொடுத்துருக்க ஏர்னிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேஜில் வந்தீங்கன்னா நம்ம பை பண்ணி வச்சுருக்க பேக்கேஜோட எல்லா டீட்டெயிலுமே காட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். மை பேங்க் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்க வித்ட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ட்ரஸ்டடாகவே பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.